அதான் ஏற்கனவே தாமரை இந்த முறை மலர்ந்தாகி விட்டது மலர் மலர்ந்துருச்சு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒருவர் நம்முடைய பாகிஸ்தானுக்கு சென்று வந்த பிறகு இவர மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் இருக்குமே அப்படின்னு அவர் ட்வீட் இந்த நாட்டு பற்றாளர்கள் தேச சிந்தனையுடைய மாணவர்களால் துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அது மாணவர் அமைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சியில கிடையவே கிடையாது நீங்க முகமூடி மட்டும் சொல்லாதீங்க கடைசி அந்த வர அந்த பாயிண்ட் வரங்க எனக்கு கொஞ்சம் விடுங்க பேச விடுங்க

தாமரை இந்த தமிழகத்துல மலரவே மலராது அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு அதிகமாக தலைமுடி கம்பேர் பண்ணி கூட சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க இப்போ சேர்ந்த ராஜாரவிய சொல்றீங்களோ அன்வர் ராஜா சொல்றாரு அவங்களோட சேர்ந்ததுனால தான் நமக்கு இஸ்லாமிய வாக்குகள் போயிடுச்சு சார் இப்ப என்ன அதிமுக ஒன்று ஒருங்கிணைப்பில் அவரா மரியாதை குறித்து ஒரு ஓபி பண்ணிடுச்சுமா அன்வர் ராஜா கருத்தப்ப ஒரு பொருட்டே இல்ல உங்களுக்கு எங்களுக்கு அதை பத்தி கால அதிமுக தான் கால போடுறோம் நாங்க ஏன் கால போனோம் பத்தி திரு நல்லை கண்ணன் தமிழ் கடல் சிவனே தமிழ் கடல் சொன்னாங்க தமிழுக்கு அவர் அவமானத்தை தேடி கொடுத்துருக்க இருபது நிமிஷம் வீடியோ முழுமே பாக்க சொல்லுங்க யார பாச்சி தம்பரத்தி பாச்சி அவர் வடக்கே அவரால் காப்பாத்தி போனா அவருக்கு வெயில் வாங்குறதுக்கு ஆயிரம் காலில் விழுந்தார் விட்டுருங்க அது போட்ட தனி கதை நீங்க அமித்ஷா விமர்சனம் பண்ணுங்க மோடியை விமர்சனம் பண்ணுங்க சோலிய முடிங்க பண்றதும் விமர்சனம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா எல்லாருமே என்ன சொல்றாங்க அது ஒரு நகைச்சுவை கலந்து அவருடைய பாணி நமக்கு தெரியாதா அப்ப நான் கூட நகைச்சுவை என்ன ஒண்ணு பேசலாமா நல்ல கிணறு வெளியே வந்தா சோலிய முடிங்கப்பா நான் எங்க கட்சிக்காரங்க சொல்லட்டுமா ஒன்றரை வருஷமா அதிக போராட்டங்கள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு வேலை கிடையாது தலைவருக்கு இருக்கு இதை விட்டு அவருக்கு ஒரு போராட்டம் ராத்திரி தூக்கம் வராது அவருக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு முக ஸ்டாலினு போன் பண்ணி யாராவது மக்கள் பிரச்சனை உடனே ஓடி வந்து திரு அமித்ஷா அவர்கள் தயாரா இருப்பாரு மோடி அவர்கள் தயாரா இருப்பாரு அமைச்சர்கள் தயாரா இருப்பாங்க இல்லங்க பன்னெண்டு மணிக்கு திரு எச் ராஜா அவர்கள் உங்களுடைய தேசிய செயலாளர் அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் கடந்த காலங்கள்ல அதெல்லாம் எடுத்து நம்ம வீடியோவா காட்டலாமா சார் மக்களுக்கு மக்கள் சார் இதெல்லாம் காட்டுங்க பயர்முத்து தலை இன்னாரு துண்டா விழுந்திருக்க கூடாதான்னு பேசினாரு நான் இன்னும் பார்க்கல அந்த வீடியோ பார்க்கல அந்த பதிவும் பார்க்கல நானே பாக்கல உண்மையில பாக்கல கேஸ் கொடுத்துருக்காங்களா அதுக்கு எங்க கடவுளை நீங்க அவமானம் பண்ணா நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அதே நீங்க வேற மதத்தை சேர்ந்த கடவுளை ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களா பேசின தலையை துண்டாதான் போயிருக்கும் எங்க கடவுளுக்கு பழிச்சோன்னு நாங்க கோவப்படாம கூட இருக்க முடியுமா நாங்க அவ்வளவு தரம் கெட்டு மானம் கெட்டு போயிட்டோம் இந்துக்கள் இந்த நாட்டுல

தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு கே எஸ் நரேந்திரன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கே எஸ் நரேந்திரன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் சமீப காலமாக நிறைய நடந்துட்டு இருக்கு இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் நடந்துட்டு இருக்கு டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா டெல்லியில் வந்து அதிகார மையம் அங்கே தான் தலைநகரம் போலீஸ் வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது நேற்றைக்கு ஜேஎன்யூ கல்லூரி வளாகத்தில் ஒரு கூட்டம் நடந்து அந்த கூட்டத்துக்குள் முகமூடி அணிந்த நிறைய பேர் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது வந்து ஏபிவிபின்ற அமைப்பை சார்ந்தவர்கள் தான் அந்த தாக்குதல் நடத்தினா குற்றச்சாட்டு வருது மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக குண்டர்களை இவங்களே அனுப்பிவிட்றாங்க பாஜகவினர் அதற்கு பிறகு போலீஸாரை செயல்பட விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க ஒரு பாசிச சர்ஜிக்கல் தாக்குதல் தான் நேற்றுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல மத்திய பாஜகவினர் நீங்கள் தான் இருக்கீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது முழுக்க முழுக்க மிகப்படுத்தப்பட்ட தேவையற்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சாரமாக தான் நான் பார்க்கிறேன் இதை காரணம் இப்போ ஆரம்பிக்கிற போதும் சொன்னீங்க இது தலைநகரத்தில் நடந்திருக்கு டெல்லியில் நடந்திருக்குன்னு சொன்னீங்க டெல்லியில் ஏன் நடக்கணும் இது மாதிரி போராட்டங்களை நம்ம கொஞ்சம் யோசித்தா நல்லது கடந்த ஆறாண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது அது குறிப்பாக நரேந்திர மோடி பாரத பிரதமரான பிறகு வெளிநாடுகளிலே இந்தியாவுடைய மதிப்பும் மரியாதையும் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது இவருக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய தாக்கம் அனைத்து நாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது இப்போது இன்னொருபடி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒருவர் அவர் நம்முடைய பாரத பிரதமர் பாகிஸ்தானுக்கு சென்று வந்த பிறகு அவர் ட்வீட் பண்ணிருக்காரு அவர் பாகிஸ்தான் நேஷனல் ஸ்டூடெண்ட் இவர் மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் எங்க நாடு கூட முன்னேறி இருக்குமே அப்படின்னு அவர் ட்வீட் பண்ணதை எல்லாரும் பார்த்திருக்கலாம் நிறைய பேர் பாகிஸ்தானை சேர்ந்த சேர்ந்தவர் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் ட்விட்டர்ல போட்டிருக்க இங்குள்ள மாணவர்கள் அப்படி ட்வீட் போடுறதுக்கு நீங்க தயார்படுத்திக்கோங்கன்றதான் இந்த மாணவர்கள் நான் சொல்லி முடிச்சேன் நான் சொல்லி முடிச்சுறேன் ஆகவே அந்த அளவிற்கு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் வருவதை காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்ற இந்த நாட்டு நலனுக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்களும் மக்கள் நலம் குறித்து கவலைப்படாதவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி தான் விஷபத்தான பிரச்சாரம் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது ஏதோ இன்றைக்கு நேற்று திட்டமிட்ட ரீதியிலே என்றைக்கு கோத்ராவில் இந்த சம்பவம் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்று முதலே திரு நரேந்திர மோடி மீது இது போன்ற தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருந்தது அதில் ஊடகங்களுடைய பங்கு கூட மிக அதிகமாக இருக்குதான் நாங்கள் நாங்கள் கருதுகிறோம் இதை குறிப்பாக டெல்லியில் தலைநகரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் உலக நாடுகள் மத்தியில் என்னென்னா அங்கே தான் எல்லா எம்பஸியும் இருக்குது வெளிநாட்டு தூதரங்கள் அல் அனைத்துமே அங்கே தான் இருக்கிறது அங்கே என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் கூட வெளியில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய போக்கஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தில் குறிப்பிட்ட அந்த பகுதியில் எது நடந்தாலும் கூட பெரிய அளவில் பேசப்படும் என்று அனைவருக்கும் தெரியும் சரி அதனால் இந்த ஜேஎன்யூ பல்கலைக்கழகம் ஏற்கனவே இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் இந்த நாட்டிற்கு எதிராக சிந்திக்கக்கூடிய நம் நாட்டிற்கு சம்பந்தமே இல்லாத சித்தாந்தத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கம்யூனிஸ்ட் அமைப்பு இந்த நாட்டை இந்த நாட்டிலே உருவான காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய ஸ்டூடெண்ட் யூனியன் அங்கே இருக்குது அவங்க தான் மெ மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ஸில் அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆனால் ஏபிஏபி என்றது வந்து அது முழுக்க முழுக்க இந்த நாட்டு தேசிய சிந்தனையுடைய மாணவர்களால் துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அது அதை வழிகாட்டுதல் அப்படி தான் இருந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இதற்கும் அதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சித்தாந்தத்தின் அடிப்படையில் சரி இந்த மற்ற விஷயங்களும் சரி யூபிக்கும் மற்ற க கம்யூனிஸ்ட் இயக்க சார்ந்த இயக்கங்களுக்கும் காங்கிரஸ் சார்ந்த இயக்கங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது மாணவர் அமைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சியில் கிடையவே கிடையாது பாரதிய ஜனதா கட்சியில் மாணவர் அமைப்பும் கிடையாது தொழிலாளர் அமைப்பும் கிடையாது அது நம்ம கட்சி சட்டத்திட்டத்திலே இருக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் பாஜகவினர் அவங்களுடைய குற்றச்சாட்டு நிறைய படங்கள் காட்டிட்டே இருக்காங்க யார் இருக்காங்க சட்டக்கல்லூரியில படிச்சவங்க எல்லாம் டிஎம்கே அதிகமாக மந்திரிகளா இருந்ததுனால சட்டக்கல்லூரி என்ன டிஎம்கே புரொடக்ஷன் சென்டர் நம்ம சொல்ல முடியும் சென்னை பல்கலை சென்னை சட்டக்கல்லூரி அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கலாம் நான் சொன்னேன் இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் ஏபிஐபியும் ஒரே சிந்தனை இருக்குது பாரதிய ஜனதா கட்சியும் நாட்டுப்பட்டு தேசபக்தி ஏபிஐபி நாட்டுப்பட்டு தேசபக்தி ஆகவே இரண்டு அங்க இருக்கிறவங்க தான் வர முடியும் இந்த கண்ணோட்டத்தில் இருக்கிற எந்த ஒரு நபரும் இந்த நாட்டு மீது இருக்கக்கூடிய இந்த நாட்டு சித்தாந்தத்தின் மீது இந்த நாட்டுடைய வளர்ச்சி மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு இதுமாரி நம்பிக்கை இருக்கக்கூடிய யாருமே தேசப்பட்டு இருக்கின்ற தேசபக்தர்கள் யாருமே காங்கிரஸோ அல்லது இப்போ இருக்கிற காங்கிரஸ் நான் சொல்லுது இந்திரா காந்தி ஆட்சிக்கு பிறகு இருக்கின்ற காங்கிரஸ் அதன் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்க முடியாது ஏன் என்று சொன்னால் ஒரு உலகம் முழுவதும் தோற்றுப்போன ஒரு செயலந்து போன ஒரு சித்தாந்த கம்யூனிஸ்ட் தான் சீனாவில் மட்டும்தான் இருக்கு எந்த இடத்துல கம்யூனிசம் அந்த இடத்துல ஒழிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சு எழுபது வருஷம் அதுக்கு அது காலகவசம் நிறைய இல்லை ஒரு எழுபது ஆண்டு காலத்துக்கு வட்டத்துக்குள்ளாக அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஒழிஞ்சு போச்சு

இதை ஏற்றுக்கொள்ள முடியாத பொறுத்து கொள்ள முடியாத அந்த தேச விரோத சக்திகள் இல்லை பிரிவினைவாத சக்திகள் மாணவர்களை தூண்டி விடுகின்ற விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஏபிபி என்றைக்கும் பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துவேன் நடத்த ஏன்னு சொல்ல பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்களுக்கு மாணவர்களை கேடமையாக பயன்படுத்தக்கூடிய அதோடைய திட்டமும் அது அதுதான் செயல் திட்டமும் அதுதான் இந்த விஷயத்தில் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு அங்கே ஒரு போராட்டம் ஆரம்பித்தது ஹாஸ்டல் எல்லாம் அதிகப்படுத்திட்டாங்க கல்லூரி ஃபீஸ் அதிகப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அந்த பல்கலைக்கழக தேர்வுகளெல்லாம் எழுத முடியாமல் சூழ்நிலைலாம் உருவானது யாராலும் எழுத முடியல ஆன்லைனில் எழுதி வைக்கிறதுக்காக முயற்சிகள்லாம் நடந்தது இந்த இந்த வருடம் இந்த ஆண்டு பிறந்த பிறவுடனே நியூ அட்மிஷன்ஸ் இதெல்லாம் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அந்த சமயத்தில் இந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அந்த விலை இதெல்லாம் இது இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேருக்கு அது அந்த என்ன நீங்க சார்ஜஸ் எல்லாம் கேட்டீங்க ரொம்ப நம்ம சாதாரணமாக எல்கேஜி படிக்கிற விட அதிகம் நம்ம நம்ம ஊரில் எல்கேஜி படிக்கிற விட அங்கே இருக்கிற ஃபீஸ் வந்து ரொம்ப குறைச்சலான ஃபீஸ் பத்து ரூபாய் நூறுரூவா இதெல்லாம் கற்பனை கூட பண்ணுவேன் டெல்லி தர நேரத்தில் நூறு ரூபாய் அரை வா பத்து ரூபாய் அரை வாடகை இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியும் எனக்கு சரியான விவரங்களை எங்கிட்ட இல்லை பட் நான் புரிஞ்சு கொண்டது மிக குறைந்த கட்டணத்தில் மாணவர்கள் ஏன்னா மாணவர்களை ஏழை மாடலும் படிக்க வேண்டும் எல்லா மாடலும் படிக்க வேணுவதற்காக ஆனால் இதை தவறாக பயன்படுத்திக்கொண்டு ஒரு சில அதே புகலிடமாக வைத்துக்கொண்டு அந்த யூனிவர்சிட்டியில் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அவங்க பேரில் இவங்களும் போய் கூட தங்கிக்கிட்டு கெஸ்ட் பேரில் தங்கிக்கிட்டு அவர்களை மாணவர்கள் இந்த படித்து முடித்த பேருக்கூட கல்லூரிட்டு வெளியே செல்லாமல் அங்கே இருந்து கொண்டு தொடர்ந்து மாணவர்களை மூலச்செலவை செய்து அவர்களுக்கு ஆதரவான மாணவர்களை திரட்டுகின்ற ஒரு பணி அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை அரசின் கட்டுப்பாட்டில் தான் அந்த பல்கலைக்கழகம் இயங்குது அரசு அரசு அதை நெறிப்படுத்த வேண்டிய இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க கரெக்டு சார் இப்போ காவல்துறை இருக்குது குற்றம் நடக்காமல் இருக்கேன் இல்ல சார் காவல்துறை டெல்லி காவல்துறை உங்களுக்கு காவல்துறை இருக்கு சரி கொலை கொள்ளை நடக்க தொடர் தாக்குதல் தொடர் வன்முறையா மாறுது வன்முறை காலம் டெல்லியில தான் மையப்பகுதியா இருக்கு அப்படின்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்திலையும் அதை கலைய வேண்டிய இடத்திலயும் மத்திய அரசு இருக்கு ஏன்னா உங்க கட்டுப்பாட்டுலதான் டெல்லியே இயங்குது அப்படின்னு சொல்றாங்க

படிக்கின்ற உரிமையை தடுக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது எந்த அரசியல் கட்சியும் கிடையாது எந்த அமைப்பும் கிடையாது நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அவன் சேர்ந்தா சேர்ந்துட்டு போட்டோம் நீங்கள் அதை தடுக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் உடனே வந்து அவனை அடிக்கணும் தடுக்கிறது ஏபிபி இல்லை நீங்க வேணா அந்த ரெண்டு மாசமா யாரெல்லாம் ஒரு ஐந்து பத்து பேர் உள்ள வந்தது யார் அந்த முகமூடி கட்டி யாரு அவங்க அவங்களே தாக்கிட்டாங்க வெறும் நீங்க முகமூடி மட்டும் சொல்லாதீங்க நம்ம கடைசி அந்த வர்றது அந்த பாயிண்ட் வரங்க எனக்கு கொஞ்சம் விடுங்க பேச விடுங்க சரி தாக்க வேண்டிய அவசியம் ஏபிபிக்கு ஆரம்பம் முதலே கிடையாது ஏன்னு சொன்னா நாங்க எதிர்க்கவில்லை மாணவர்கள் படிப்பு கிடக்கூடாது மாணவருடைய எதிர்காலம் கிடக்கூடாது என்ற விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கணும் அதில் எந்த விஷயம் இல்லை ஆனா முகமூடி அணிந்து கொண்டு அடிக்க வேண்டிய கட்டம் யாருக்கு இருக்கு எங்களுக்கு கிடையாது தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திர மோடி அரசாங்கத்தையும் ஏபிபி குறிப்பாக சொல்ல வேண்டாம் ஏபிபியினுடைய அமைப்பிற்கு கெட்ட பெயர் உருவாக்கம் என்று யாரோ திட்டமிட்டு அதன் பின்னலில் யாருக்கு இதெல்லாம் வெளியே வராம போறதில்லை இன்னைக்கு நீங்க உண்மை தெரியாம இருக்கலாம் இன்னைக்கு கொல்ல இதுதான் நடந்தது தெரியாது நாளைக்கு தெரிய வரும் நிச்சயமா நாளைக்கு தெரிய வரும் ரெண்டு நாளைக்கு தெரிய வரும் இல்லை தரப்புல இருக்கிற இருக்கிற அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உங்க அமைச்சர் அவங்க சொல்றாங்க அங்க நடந்த சம்பவங்கள் கண்டிக்கத்தக்குது யாருன்ட்டு நான் முன்னாள் மாணவர் அப்படின்னும் போது இதை ஏபிவிபி செய்யல அதே மாதிரி பாஜகவினர் செய்யலன்னு அவங்க எந்த இடமும் ஒரு இடத்துல கூட மறுப்பு கூட தெரிவிக்கலாம் வரும்போது இல்ல நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எங்க ரத்தத்துல ஊறி போயிருக்கு நாங்க எந்த தவறும் செய்ய மாட்டோம் ரத்தத்துல ஊறி போயிருக்கு நாங்க நான் தப்பு பண்ணல நான் சொல்லிக்கணுமா சரி நான் ஒவ்வொரு முறை நான் தப்பு தப்பு பண்ணல தப்பு நான் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை தப்பு பண்ண மாட்டேன் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு தான் பொய்யா சொல்லுங்க நாங்க அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஏபி நாங்க ஏன் சொல்லணும் குற்றச்சாட்டை எங்களுக்கு இல்லாத சமயத்தை எங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது மம்தா பானர்ஜிக்கு தெரியுது பாஜக குண்டர்கள் அவங்க பெரிய தொலைநோக்கு இது ஒண்ணு வச்சிருக்கேன் டெலிஸ்கோப் வச்சிருக்காங்க இங்க சிஐடி வெஸ்ட் பெங்கால் சிஐடி எல்லாம் வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருவாங்க உத்தவ் தாக்கரே சொல்றாரு இது மும்பை தாக்குதலோட ஒட்டி பேசுறாரு அந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மும்பை தாக்குதல் சரியாக தான் நானும் ஒத்துக்கிறேன் அதை அப்பாவி மாணவர்கள் மீது யார் அந்த கொலை கொலைவரி தாக்குதல் நடத்தினா கண்டிக்கப்பட தண்டிக்கப்பட இருவர் கருத்து இருக்க முடியாது செஞ்சதை யாரு இது வரைக்கும் நடந்தது உங்களால இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல யாரு நீங்க தெளிவாக நீங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜெலாம் முதல் முறையாக சொல்லியிருக்கேங்க டிடி சிசிடிவி ஃபுட்டேஜ் பிரிண்ட் கூட இல்லாமல் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரானிக் ஃபுட்டேஜ் கூட இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அறிக்கை வந்துருக்கு அறிக்கை வந்திருக்கு ஆனா அதுக்கு காவல்துறை உடனே நீங்க வெளிப்படையாக அரேஸ் பண்ணியிருந்தால் இவன் தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்க முகவூடி திட்டமிட்டு முகமூண்டி போட்டு வந்திருக்கீங்க அது கால அவகாசம் இப்போ காவல்துறை என்ன அவங்களுக்கு கம்ப்யூட்டர் திறமை இருந்தாலும் கூட தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் பாஜக அரசு மேலதான் சமீபத்தில் சிஏ விஷயம் எடுத்து கல்லூரி வளாகத்துக்குள்ள எப்படி போலீஸ் கேட்டா அமித்ஷா அவர்கள் சொல்றாரு கல் எப்படி விளையாடுச்சோ அதே பாதியில நாங்க உள்ள போனோம் அப்படின்னு சொல்ற பதில் வந்து நிறைய கல்லு நான் கேக்குறேன் அப்ப ஜாமியா இஸ்லாம் இஸ்லாம் ஒரு இஸ்லாமிய கல்லூரி இருக்க டெல்லியில ஒரு இஸ்லாமிய பகுதி மட்டும் இருக்கு எவ்வளவு கல்லூரிகளுக்கு அது என்ன அங்க இருந்து மட்டும் கல்லு ஏன் வெளிய வருது அது யாருமே கேட்க மாட்டேங்கல கல்லு ஏன் வெளிய வருதுன்னு கேட்கவே மாட்டீங்க போலீஸ் ஏன் உள்ள போக மட்டும் கேக்குறீங்க நீங்க கல்லு வர வந்து காவல்துறை அடிச்சு காவல்துறை மூடிட்டு ஜனநாயக பூர்வம் தரையில உட்கார்ந்து அவங்க போராட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணல கேட்ட மூடிட்டு உள்ள இருக்காங்க சார்

மக்களை உணவு புரிந்து ஆட்சி செய்வது மம்தா பேனர்ஜியா நரேந்திர மோடியா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் அப்படி எங்களுக்கு போன முறை ஆட்சி ரெண்டு சீட்டு முன்னூத்தி மூணு கொடுத்துருக்காங்களே மக்களை நாங்க என்ன அத்துமீறி நடந்ததுனால மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா சரி அவங்க ஏத்துக்கிட்டாங்க விளக்கம் பிஜேபி உங்களுக்கு அதுக்கு பாசிசம் என்னன்னு தெரியாம ஒரு வார்த்தை நான் சொல்றேன் பாசிச டிஎம் நான் சொல்றேன் பாசிச காங்கிரஸ் பாசிச கம்யூனிஸ்டுகள் பாசிச மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க தான் பாசிசம் இவங்கதான் பாசிசம் நாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி எங்க கட்சியில அமைப்புல இருந்து எத்தனை வருஷம் ஜனநாயக எலக்ஷன் நடக்கும்

கண்டனத்துக்குரியது கண்டிக்கத்தக்கது தண்டிக்கத்தக்கது இருவேறு கருத்து இருக்கவே முடியாது யாரா இருந்தாலும் சரி யார் செய்திருந்தாலும் சரி ஏபிபி ஏபிபி செயலன தெளிவா சொல்றோம் பாதிக்கப்பட்ட மலர் ஏபிபி கை உடைஞ்சிருக்கு கால் உடைஞ்சிருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பா யாராவது வெரிஃபை பண்ணாங்களா எந்த மீடியாவது போய் நீங்க ஏபிபியா என்னன்னு கேட்டு பார்த்தாங்களா சரி அடிச்சவங்க யாருன்னு முகமூடி போட்டு வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காவல்துறை உடனே போலீஸ் உள்ள உடனடியே போனா ஏன் போலீஸ் உள்ள வருதுன்னு கேள்வி கேட்கறீங்க என்கொயரி பண்றதுக்கு உள்ள போறதுக்கு நேர கால அவகாசம் வேணும் அது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கக்கூடிய இடம் அது யார் என்ன இந்த இப்ப நீ கல்லூரிக்குள்ள இருக்கிற ஃபுட்டேஜ் ஆஃப் பண்ணிருக்கலாம் மத்த நீங்க வர்ற வழி எல்லாத்தையும் இருக்கு யார் தவறு செய்தா அதை விரைவாக நடக்கும் நம்பி இருங்க சார் நாங்க தான பொறுப்புன்னு சொல்றீங்க இது வரைக்கும் இந்த நாட்டுல ஏதாவது மாதிரி விட்டு வச்சிருக்கோம் நாங்க அவரரசர் யாராக தண்டிக்கப்பட்டிருக்கார்கள் பாத்திரத்தை விட்டு வைக்கல நாங்க பெரிய அமைச்சர் உள்துறை அமைச்சரா இருந்திருக்காரு அவரு நிதியமைச்சர் தொடர்ந்து இருந்திருக்காரு பெரிய குடும்ப பாரம்பரியம் பெரிய வழக்கறிஞர் மனைவர் பெரிய வழக்கறிஞர் அவரோட கைது உள்ள வச்சிருக்காங்க சரி ல தப்பு பண்ணா அவங்களும் உள்ள போய்தானே இருக்காங்க கைது பண்ணிருக்கேன் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம்ல யாராவது ஒரு மதசார்பற்ற நாடுதான் இந்தியா மத சார்பற்ற நாடாக தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது கட்டாய் அதுல எந்த மாற்றம் என்ன சொல்றாரு இது வந்து இந்து நாடு இந்துத்துவ நாடுன்ற நீங்கள் இந்துன்ற கான்செப்டை புரிஞ்சுக்காம பேசினா எப்படி தான் இருக்கும் ஹிந்து என்ன என்ன இந்து ஒரு மதம் இல்லை அது சொன்னால் எத்தனை முறை சொன்னாலும் யாரும் ஏற்றுக்குது இல்லை வைஷ்ணவ ஒரு மதம் சைவம் ஒரு மதம் சாக்தம் ஒரு மதம் பௌத்தம் ஒரு மதம் சீக்கியம் ஒரு மதம் ஹிந்து நான் கேட்குற எந்த ஒரு மதமா இருந்தாலும் ஒரு மூணு விஷயங்கள் இருக்கணும் ஒரு இறை இருக்கணும் ஒரு மறை இருக்கணும் ஒரு முறை இருக்கணும் கிறிஸ்டியானிட்டியில் ஒரு முறை இருக்க சரி ஒரு மறை இருக்கு அவங்களுக்கு ஒரு இறை தானே இருக்காரு இஸ்லாம் அதுக்கும் ஒரு இறை இருக்கா ஒரு முறை இருக்கா ஒரு மறை இருக்க குரான் இருக்க முறை அவங்களுக்கு தொழுகிறதுக்கு ஒரு முறை இருக்கா அதே மாதிரி கிறிஸ்டனுக்கு இருக்க பைபிள் இருக்கா தொழுகிறதுக்கு ஒரு முறை இருக்க அவங்களுக்கு ஒரு இறை இருக்கா ஆனால் இந்து மதத்தில் இல்லை சார் இது இந்து வந்து நீங்கள் இது கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ யாரெல்லாம் இந்த மண் இந்த காற்றை சுவாசித்து இந்த மண்ணில் வாட் அத்தனை பேர் இந்துக்கள் நாங்கள் சொல்கிறோம் நான் முஸ்லீம் வேற கிறிஸ்டின் வேற புத்தஸ் வேற இப்படி நாங்கள் பார்க்கல எல்லாரும் இந்த நாட்டில் யார் இருந்தாலும் சார் இர்ரெஸ்பெக்ட் அர் காஸ்ட் ரிலீஜன் எனி திங்

இருக்குன்னு சொல்லலன்னு சொல்றீங்க நீங்க இல்லன்னு எந்த இடத்துல சொல்லி கொஞ்சம் கூட்டணி கட்சி அதிமுக இருக்கிற அமைச்சர் நிரோபர் கபில் சொல்றாங்க எங்க மக்களுக்கு அச்சம் இருக்குது ஒண்ணு நமக்கு இங்கிலீஷ் அன்வர் ராஜா சொல்றாரு இதனால நாங்க தோல்வியா அடைஞ்சிட்டோம்ன்றாரு நேற்று உட்காந்து பேசுறாரு இப்ப என்ன ஒண்ணா பேசலாம் சார் அரசியலுக்கு பேசுறது வேற சமுதாய முத்தலாக் விஷயத்துல நாடாளுமன்றத்துல சாபமே விட்டாரு அவரு மாதிரி அவர் பாதிக்கப்பட்டவர் அவர் எத்தனை மனிதர்களுக்குன்னு தெரியும் அவர் என்ன பாதிப்பு தெரியும் பாதிக்க தனிமனித தாக்கல் மாதிரி அவர் தனிமனித தாக்கல் அவங்க பாதிப்பு இருக்கு அவங்க பேசிருக்காங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுறேன் ட்ரிபிள் தலா ஏத்து யாரு இந்த நாட்டுல நாங்க சட்டம் போட்டுருக்குமா அதே மாதிரிதான் இன்னொரு பொய்யான பிரச்சாரம் வந்தது பசுவை கொல்லாதைங்க நான் சொன்ன கடவுளா பார்க்கிறோம் காந்தி காலத்தை காங்கிரஸ் ஆட்சியிலும் பசுவதை எல்லாம் எல்லாருக்கும் அதை ஒரு மறுபடியும் சொன்னதுக்கு என்ன பண்ணாங்க மாட்டுக்கறி சாப்பிட தடுக்கிறாங்க மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சாப்பிட பிஜேபிக்கு என்ன உரிமை நான் அந்த ஆர்டர்ல கேட்குறேன் அது மறுபடியும் அந்த ஆர்டரை நீங்க படிச்சிருப்பீங்க திருப்பி எடுத்து மறுபடியும் பாருங்க ஏதாவது இடத்துல மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது ஒரு வார்த்தை இருந்தால் நான் உங்களோட இறங்க உங்களுக்கு நானும் போராட்டம் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா நீங்களே சொல்லுவீங்க அதுக்கு ஒரு போராட்டம் பண்ண வைப்பீங்க என் மாட்டு நான் என் உணவை இவர்களை

காங்கிரஸ்கார வீட்டுல யாரும் பசுவை நான் இல்லையா ஏன் கும்பிடுறாங்க கேட்கல இருக்காங்க கோவை வந்து பசுவை வந்து தெய்வமா கருதுறோம் சரி அவங்க ஊர்ல அவன் தெய்வமா இருக்கிற பசு வந்து ஒருத்த வேணுமே நீங்க நடு ரோட்ல வெட்டினீங்கன்னா அந்த கிராமத்துக்காரன் சார் அவன் எதுக்கு பொறுத்துக்கிறான் நான் எல்லாம் தெரிஞ்சவன் நான் அது சட்டப்படிதான் நடவடிக்கை இருக்க முடியும் எனக்கு தெரியும் கிராமத்துக்காரன் அவனுக்கு தெரியாது

தாமரை இந்த தமிழகத்தில் மலரவே மலராது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு அதிகமாக தலைமுடி கம்பேர் பண்ணி கூட சொன்னவங்கலாம் இருக்காங்க சரி தாமரை மலராது தலைமுடியும் மலராது உங்கள் கட்சியில் இருக்கிற இப்போ சேர்ந்த ராதாரவியை சொல்கிறீங்களோ இல்லை இல்லை நான் ராதாரவியை சொல்கிறீங்க அவரை சொல்லலாம் அவர் அது பேசியிருக்காரு இருக்கலாங்க அவர் அங்க இருக்க வே வேற எந்த கட்சியை சொல்றீங்க அவரை சொல்லலாம் நீங்க நீங்க எப்படி உங்க சௌரித்திரிங்க இப்படி ஒண்ணு எடுத்துங்க நான் சொன்ன அரசியல் கட்சிக்காரன் வேற யாரும் சொல்லவே இல்லையா வேற யாரும் மேடையில பேசுற இல்ல நீங்க நான் சொல்றேன் ஆனா மலர் திருச்சில்ல இதை முடியும் டைஜஷன் பண்ண முடியும் உங்களை ஜீர்ணிக்க முடியல ஐயோ பிஜேபி ஜெயிச்சிட்டாங்களே அப்போ நாங்க சோபிக்கலன்னு சொல்றீங்க சோபிக்கலன்னு நீங்க எப்படி எப்படி சொல்ல முடியும் நீங்க ஜெயிச்சிருக்கும் இல்ல அப்ப ஜெயிக்கிறது ஏத்துக்க மாட்டீங்க ஜெயிக்கலன்னா சந்தோஷப்படுங்க இது என்ன இது உங்களுக்கு உங்களுக்கே சரியா இல்ல ரேஸ்ல ஆயிரக்கணக்கான இடங்கள்ல வெற்றி பெற்ற திமுக எங்க நூறு இடங்கள்ல போட்டிட்டு அதுல ஒரு இருபது இடம் வெற்றி பெற்ற இருபது இடம் இல்ல சார் இருபது இடங்கள் நான் போட்டி போட இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இடம் தான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் சரியா இன்னைக்கு இல்ல அதுல கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் மேல ஜெயிச்சிருக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் உள்ளாட்சி தேர்தல் வந்து எந்த கட்சியுடைய கட்டுப்பாடுக்குள்ள கூட வராது பொதுவாகவே அது டிஎம் இருக்கலாம் ஏடிஎம் கே இருக்கலாம் எந்த கட்சியாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலில் அந்த உள்ளூரில் அவங்களோட செல்வாக்கு நிலைத்துக் கொள்ளக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை நோக்கி தான் அவங்க பயணம் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பொதுவாக ஒரு அரசியல் கட்சி வர்றவங்க வந்து பிஜேபி தவிர மற்ற எல்லாருமே ஏதோ அரசியல் ஜெயிக்கணும் அதன் மூலமாக வசதி வாய்ப்புகள் பெறணும் இது ஒரு நோக்கம் பிஜேபியில் மட்டும்தான் கிடைச்சால் நாங்கள் சேவை பண்ணணும் எங்களுக்கு ஒரு அதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பட்டது அதில் தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் அந்த தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உள்ளாட்சியில் எம்எல்ஏ எலெக்ஷன் அந்த தொகுதி முழுக்க ஒரு ஆளு தான் போட்டி போட முடியும் சரி எம்பி எலெக்ஷன் அந்த மாவட்டம் முழுக்க ஒரு ஆள் தான் போட்டி போடும் ஆனால் உள்ளாட்சி சேர்ந்த அந்த கட்சியில் பரவலாக பல்வேறு பொறுப்புகள் இருக்குன்னு அந்த கட்சியை நம்பி அரசியல் செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் போட்டி போடணும்னு ஒரு களமாகத்தான் அது இருக்குது அப்போ எத்தனையோ இடத்துல திமுக காரை எங்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்த வேட்பாளருக்கு அங்கே அதே கட்சியை சேர்ந்தவர் இன்னொருத்தரும் போட்டி போட்டிருக்கு எங்கெல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் கொடுத்துருக்கோம் அங்கே அவரோட கட்சிக்காரலாம் போட்டி போட்டிருக்காங்க காங்கிரஸ் எங்கெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்காங்க டிஎம்கே போட்டி போட்டுருக்கு பிஜேபி எங்க கொடுத்திருக்காங்க ஒரு சில ஒன்னு ரெண்டு இடத்துல கட்சி தமிழ்நாட்டில் கட்சி தலைமை சொன்னால் கூட கேட்காது இருக்கு அதனால வந்து இதுல கட்சி கண்ட்ரோல் வராது ஆனா இன்றைக்கு பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய சாதனை செய்திருக்கணும் சொல்லணும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கணும் இது தொடரும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் இதோட பிரதிபலிப்பு இதை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் அமர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு உழைப்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட வெற்றியை வச்சுக்கிட்டு தனித்து நிற்கிற அளவுக்கு

அவருக்கு அது இருக்கு எடப்பாடிய முதலமைச்சர் சொல்லியிருந்தாலும் நாங்க அதை பத்தி கவலைப்படணும் சார் என்ன சார் நாலுமேனும் பொழுதுவனுமா அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசிட்டு இருக்காரு அமைச்சர் அவர்கள் அவர் சொல்றது நீங்க சார் உங்க அலுவலகத்துக்கு அவரு தான் வந்தாரு உங்க அலுவலகத்துக்கு நேரா வந்து ரெண்டு பேரும் ஒரு கட்சி கிடையாது

அதிமுக கூட்டணியில் இருக்க தான் நீங்க விருப்பப்படுறீங்க அவங்க இங்க வந்து தமிழகத்தை பொறுத்தல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குற பொறுப்பு அதிமுக அவங்க நாங்க இந்த கூட்டணி இருக்குன்னு அவங்க சொல்லி அவங்க சொல்லி இருக்காங்க நாங்களும் அதை ஏத்துக்கிட்டு இருக்கோம் அதனால இருக்கு கூட்டணி இருக்கு கூட்டணி இருக்கு கூட்டணி அன்வர் ராஜா சொல்றாரு அவங்களோட சேர்ந்ததுனால தான் நமக்கு இஸ்லாமிய வாக்குகள் போயிடுச்சு இப்ப என்ன அதிமுக ஒன்று ஒருங்கிணைப்பு அவரா மரியாதை குறித்த ஓபி பண்ணி சொல்லுவோம்

கட்டுப்படுத்த முடிவெடுக்கின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சொன்னால் பொருட்டே இல்லை உங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு அதை பத்தி கவலைப்பட அதிமுக தான் கவலைப்படணும் ஏன் கவலைப்படணும் அதை பத்தி அவங்க தலைமை கழகம் தான் அதை பத்தி கவலைப்படணும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ இல்லை அதை கண்டிக்கணுமா இல்லை அது என்ன என்ன பிரச்சனை அவங்க தான் பேசணும் நான் கருத்து சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை சரி ஒரு கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அவங்க சொந்த கருத்து ஜனநாயக கட்சி தானே யார் வேணா கருத்து சொல்லலாமே சரி ஆனால் தனிப்பட்ட நபர் சொன்ன கருத்துக்கெல்லாம் நீங்கள் இப்போ அதிமுக தலைமை எப்படி நீங்கள் குற்றம் சொல்ல முடியும் அவங்க சொல்லலையே சரி நாங்கள் எப்போ அதை பற்றி சீரியஸாக வியூ பண்ணணும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஓ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை அந்த அதிமுகவுடைய துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்கு திரு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ ஏதாவது கருத்து சொன்னால் நாங்கள் கவலைப்பட்டுருக்கணும் அதை பற்றி யோசிச்சுருக்கணும் சரி ஒரு கட்சி என்று அரசியல் கட்சியோட பல்வேறு நபர் இருப்பேன் எங்க கட்சியோட நிறைய பேர் இருக்காங்க இந்த அலைன்ஸ் வேண்டாம்ன்றவங்க நாலு பேர் இருப்பாங்க இருக்கதான் செய்வாங்க இன்னொரு அலைன்ஸ் வேண்டாம்னு சொல்லுவேன் நாலு பேர் இருக்கதான் செய்வாங்க அதெல்லாம் கட்சி கருத்தில் எழுத முடியாது அவங்களோட கருத்து சொல்ல சுதந்திரம் இருக்கு ஆனால் முடிவெடுக்குங்கிறது தலைமைக்கு தான் இருக்குது தலைமையில இருந்து வந்திருந்தா நான் கவலைப்படும் இதை பத்தி நான் கவலைப்பட வேண்டும் அவசியம் இல்லை ஜெயக்குமார் வருத்தத்திலாம் பேசியிருக்காரு கூட்டணி தர்மத்தை அப்போ என்ன அர்த்தம் கூட்டணி தர்மம் இருக்க வேண்டியது வார்த்தை வருத்த அருத்துல பேசுன மாதிரி இல்லை அவர் ஒவ்வொருத்தரும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குங்க சரி அவர் எப்பவுமே ஒரு ஜாலியாக பேசுவார் மரியாதைக்குறை நம்பவர் ரொம்ப ஜாலியாக பேசுவார் அந்த பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கேஷுவலா ஒரு கமெண்ட் அடிக்கிறது இதெல்லாம் ஒரு போற போக்குல ஒரு கேஷுவல் கமெண்ட் இது கமெண்ட் தான் அவ்வளவுதான் கமெண்டா தான் நீங்க எடுத்துக்கிறீங்க இது சார் இப்ப அதுக்கு அதுக்காக அவங்க யாருன்னா இப்போ பொண்டாடை பேச்சன அந்த நீங்க முதல்லச்சோல தேர்ந்த ஒருங்கின பாலட்ட நீங்க போய் கேள்வி கேட்டவங்க என்ன பதில் சொல்லிருப்பேன் எதிர பார்க்கறீங்க என்ன சொல்லிருப்பங்க சொல்லுங்க நீங்களே இல்ல انا கூட்டனும் பலமா இருக்குன்னு தான் சொல்லிருப்பாரங்க சார் நாங்களும் அதை தான் சொல்லணும் கூட்டணி பலமாக தான் இருக்குது சிறு சிறு கசப்புகள் இதெல்லாம் வரதா எல்லாம் ஒரே மாதிரி நாங்களும் ஏடிஎம்க்கு ஒரே மாதிரி யோசிக்க எதுக்கு ரெண்டு கட்சி தனித்தனியாக இருக்கணும் எல்லாத்தையும் வெற்றி பண்ணிடலாமே சரி அவங்க கொள்கை வேறு அவங்க திட்டம் வேறு அவங்களுக்கு சித்தாந்தம் வேறு எங்கள் கொள்கை வேறுங்குற திட்டம் வேறு சித்தாந்தம் வேறு தேர்தலில் கூட்டணி என்பது இரண்டு கட்சிகளும் வெற்றி பெறுவதற்கான ஒரு இதுதான் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டும் ஒரே கூட்டணியில இருக்குது கேரளாவில் போனாங்க எது எது நிற்கிது கட்சி வேறு கொள்கை வேறு தேர்தலுக்கான கூட்டணி என்பது ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான் பிஜேபிக்கு என்ன கொள்கை இருக்குது அதுதான் ஏடிஎம்கே இருக்கு ரெண்டு கட்சி தனித்தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு தலைமை அவசியம் இல்லை ஒன்றா மெரிஜ் பண்ணிருக்கலாம் நம்ம என்னுடைய கடைசி கேள்வி சார் திரு நல்லை தமிழ் கடல் அவர் பேசிய தமிழ் கடல் சொன்னாங்க தமிழுக்கு அவர் அவமானத்தை தேடி கொடுத்துருக்கார் தமிழ் கடல் வார்த்தை ஏற்க மாட்டேன் என்ன தமிழ் கடல் நீங்களாம் கூட அவரை பாராட்டி இருக்கீங்களா உங்க பாஜக நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பாராட்ட தான் செய்யும் அதுக்காக தமிழ் கடல் சொல்ல முடியாது அதோட பெரிய தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர் பேசிய அந்த வார்த்தை நல்லை பாஷையில் திருநெல்வேலி பாசியில பேசியிருக்காரு சோழியை முடிச்சிருவேன் அப்படின்றது வந்து அவங்கள ஆட்சியில் எதிர்பார வச்சுட்டு இருக்க அப்படின்ற ஒரு பாணியை கூட சிலர் எடுத்துக்கலாம் நகைச்சுவே எடுத்துக்கோங்களேன் ஆகாச்சு ஆப்ரை கரெக்டு திருநெல்வேலி காரங்களை கூப்பிட்டு நான் வேண்டாம் பிஜேபிகளை யாரும் கூப்பிட வேண்டாம் நீங்கள் இந்த நெல்லைக்கு என்ன சொந்தக்காரங்களா இல்லை திராவிட முன்னேற்றத்தை யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை கூப்பிட்டு உங்கள் ஊரில் சோழியை முடிச்சு என்ன பார்த்தேன்னு கேளுங்க அவங்க இதே பதில் சொன்னாங்க நான் ஏற்றுக்குறேங்க நான் ஏற்றுக்குறேன் சொல் அந்த செயலும் ஒன்று சேர்ந்து அதுதான் அப்படி கிடையாது சொல்லும் செயலும் ஒன்றும் சேரணும் இல்லை பேசுனது அப்புறம் அந்த இருபது நிமிஷம் வீடியோ முழுமையாக பார்க்க சொல்லுங்க யார பா சிதம்பர்த்தியா சிதிதமரத்தை சும்மா அவர் அட்வொகேட்டாக அவர் அவர் வாழ்க்கையே அவரால் காப்பாற்றி முன்னாடி அவருக்கு வெயில் வாங்குறதுக்கு ஆயிரம் காலில் விழுந்தார் விட்டுருங்க அது போட்ட தனி கதை நான் நெல்லை கண்ணன் இந்த நாட்டை பிரதமந்திரிக்கு மூளை இல்லை சண்டியை வந்து அமித்ஷா அவன் ஜோலியை முடிச்சிங்க எல்லாம் சரியார் ஏன் பா சாஹிபுக்களை ஏன் இன்னும் ஜோலி முடிக்கலைன்னு இஸ்லாமியர்களை அவர் 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 அவமானப்படுத்தி அப்போ இஸ்லாமியர்கள்லாம் கொலைகாரில்ல இந்த நாட்டில் நான் கேட்கறேன் நெல் அதை ஏற்றுக்குறாங்களா அவங்க இதுக்காக டெல்லி போய் வேறு சாய்மெண்ட்டாக பேசிட்டு வந்திருக்கேன்னு சொன்னது இது நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு இவர் எதுக்காக போனார் யாரை சந்திச்சார் என்ன சதி திட்டம் திட்டாங்க அப்போ கொலை திட்டத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறைய கொலைகள் நடத்தப்படுறீங்க தலைவர்களெல்லாம் கொண்டு கொண்டு இருக்கீங்க நீங்கள் தீவிரவாதி லிஸ்ட்டில் கொண்டு வரீங்க கொண்டு வரலீங்க சந்தேகம் ஒரு மேலே பேசுகிறீங்க அவர் தானே பேசியிருக்கேன் நான் பேசலையே நான் பேசலையே நீங்கள் அமித்ஷா விமர்சனம் பண்ணுங்க மோடியை விமர்சனம் பண்ணுங்க சோலிய முடிங்க பண்றதோ விமர்சனம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா இல்ல அது நீதிமன்றம் காவல்துறை காவல்துறை இல்லைங்க நீங்க சாதாரண மனுஷனா அவர் சொன்ன வார்த்தைன்னு ஏத்துப்பீங்களா இல்ல அந்த வார்த்தையுடைய தெளிவு எல்லாருடைய புரிதலும் முதல்ல அவர் அப்படிதான் பேசிட்டாரு அப்படின்னு தான் இருந்தது அதுதான எல்லாருமே என்ன சொல்றாங்க அது ஒரு நகைச்சுவை கலந்து அவருடைய பாணி நமக்கு தெரியாதா அப்ப நான் கூட அப்ப நான் கூட நகைச்சுவை என்ன பேசலாமா நீங்களா நல்ல கண்ணு வெளியே வந்தா சொல்லி முடியுங்கப்பா நான் எங்க கட்சிக்காரன் சொல்லட்டுமா ஏத்துப்பீங்களா நீங்க அதை நகைச்சுவை எடுத்து வைக்கல நீங்க நான் கேட்கறேன் என்ன ஆயுதத்தப் எடுத்தாரோ அதே வார்த்தைகளை நானும் பயன்படுத்துறேன் பயன்படுத்த நீங்க அவருக்கு நியாயம் சொல்றீங்களே எனக்கு அதே நியாயம் தானே உங்களுடைய கூட்டணி கட்சியில அதிமுக தலைமையில இருக்கிற ஆட்சி வந்து சிறப்பா இருந்துச்சு அப்புறம் அதனாலதான் கவர்மெண்ட் அரசாங்க மத்திய அரசாங்கம் அவார்டு கொடுத்துருக்கல நல்ல நிர்வாகத்துக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்துருக்கு கடந்த ஒன்றரை வருஷமா அதிக போராட்டங்கள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு சார் நீங்க திராவிட முன்னேற்றம் வேலை கிடையாது தலைவருக்கு அவர் இதுதான் வேலை அவருக்கு இதை விட்டு அவருக்கு ஒரு போராட்டம் ராத்திரி தூக்கம் வராது அவர்க்காது அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்ட வழியா இல்ல இது தவறு சார் அது வந்து அப்படியே சும்மாவே அனுப்பாங்க இன்னைக்கு நீங்க வெளிநாடு பண்ண வேண்டிய அவசியம் இன்னைக்கு என்ன வந்து சட்டத்தை ஒரு கவர்னர் உரை அது கூட கேட்க முடியாது உங்களுக்கு ஆளுநர் நீங்க கேட்க மாட்டீங்களா நீங்க கேக்க உடனே வெளிநாடு பண்ணிட்டு வந்துருவீங்களா உள்ள ஆளுநர் பேசிட்டு இருக்க நீங்க ஒரு இந்த நாட்டு இந்த தமிழக மட்டும் காட்டியிருக்காரு இருக்கட்டும் எம்ப நாட்டு நீங்க கேட்கறது நீங்க ஒண்ணு இருங்க நீங்க ஒண்ணும் புதுசா சட்டமன்றத்துக்கு போல நீங்கள் ஏற்கனவே ரொம்ப தொடர்ந்து ப பல் ப காலமாக சட்டமன்றத்தில் போயிட்டு இருக்கீங்க ஒரு ஆளுநரே கௌரவமாக படிச்சுட்டு இருக்காங்க ஈவன் டெல்லியில் கூட இந்த மாதிரி நடக்காது பார்லமெண்ட் நடக்காது அந்த மாதிரி எந்த எதிர்க்கட்சியாக இருந்தால் ஆளுநருடைய கௌரவ குடியரசுத் தலைவரே கேட்கணும் நீங்கள் கேட்டுறதுக்கப்புறம் விமர்சனம் சொல்லுங்கள் அந்த டைம் கொடுக்குறாங்களே உங்களுக்கு அலாட் பண்ணுறாங்கல்ல அந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள் அதை நேற்று வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது

இல்ல ஒரு பொதுக்கூட்டம் ஒரு கூட்டத்தில் பேசிட்டே இருக்கா அந்த சமயத்துல இருந்து வேற யாராவது கட்சிக்காரன் உள்ளே வந்து உள்ள விட்டுருவாங்களா அவங்க அவங்க சொந்த கட்சிக்காரங்களே வர முடியாதுல்ல என்ன பேசுறவரை பொறுமையாக கேட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம் எதிர்த்துட்டாங்களோ என்ன சார் ஒரு முறை எதிர்க்கலாம் சார் இதே வேலையை வச்சிருக்கிற டெய்லி வெளிநடப்பு பண்றதை அதான் எங்க தலைவர் ஏற்கனவே முன்னாள் தலைவர் சொன்னது போற இவர் வெளிநடப்பு தான் இருந்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கான தலைவராக இன்றைக்கு இவரால் உருவாக இருக்காங்க பாத்தீங்களா உள்ளாட்சியில் இருக்கட்டும் பரவாயில்லைங்க எவ்வளவு அங்கீகரிச்சிட்டாங்க

அப்போ அப்போ நீங்கள் தேசிய அரசியலுக்கு அப்போ சொல்லப்பட்ட பொய்யான வாக்குரிமை மக்கள் வாக்களித்தார்கள் அப்புறம் அந்த இடைத்தேர்தல் நீங்கள் என்ன ஆச்சு வேலூர் பை எலெக்ஷனில் என்னாச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் குறைஞ்ச பார்த்து எட்டாயிரத்துக்கு வந்துருச்சா ரெண்டு லட்சம் இருந்து வச்சா எட்டாயிரத்துக்கு வந்துருச்சா அப்போ செல்வாக்கு உங்களுக்கு சரிஞ்சுட்டு ஏற்றுக்குறீங்களா இப்போ உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் தான் எல்லாம் ஜெயிப்பேன்னு சொன்னீங்களா ஏடிஎம் நாலஞ்சு கூட்டணி தான் இருந்தது அவங்க பதினெட்டு பதினேழு கட்சி கூட்டணி வச்சு போட்டி போட்டாங்க அப்போ உங்களுக்கு செல்வாக்கு சரிஞ்சதா அர்த்தம் அப்போ நீங்க ஆர்கே நகர்ல பை எலக்ஷன் நீங்க டெபாசிட் செஞ்சது திமுகக்கு அப்ப நீங்க என்ன ராஜாமம்பட்ட போயிட்டீங்க ஒண்ணு பண்ணல இல்ல நாங்கலாம் அது மாதிரி பேசли இல்ல அவங்க வெற்றி தோல்விக்காக நீங்க வரது பண்றீங்க இல்ல இல்லங்க வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்ங்க வெற்றி தோல்வி வைதே ஒரு அரசியல் கட்சி எப்படி போட முடியாது நீங்க செயல் பாலகుల தான் நீங்க இன்னைக்கு ஆளனூர் ஊரே புரக்க வேண்டிய அவசிய ஆளனூர் பேசறதுக்கு இருந்துட்டு அதுக்கு அப்புறம் குரல் சொல்லிரலாம் இப்போ கேள்வி கேட்டீங்க திரு நான் என்ன திரு நெல்லை கண்ணன் பேசின விஷயத்துக்கு அவர் பேசுனது கடுமையான கண்டனங்கள் நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிங்க அவர் தமிழ் கடவுள்னு சொல்லாதீங்க தமிழுக்கே அவமானப்படுத்திட்டாருன்னே சொல்லுங்க

கேஸ் கொடுத்துருக்காங்களா அதுக்கு கேஸ் கொடுத்துருப்பாங்களா அவங்க சும்மா ஒண்ணு இருந்திருக்க மாட்டாங்களே கேஸ் கொடுத்திருப்பாங்களே சார் இப்படி எல்லாம் பேசலாமா சார் இல்லங்க பேசுறது சரியா சார் உங்க கட்சியின் தேசிய செயலாளர் அவரு ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காரு ஒரு ஒரு அதிகார கட்சியில இருக்காருங்க என்னைக்கு பேசினாரு என்ன சார் வைரமுத்து ஆண்டாள் ஆண்டாள் என்னுடைய கடவுளை நீங்க அவமானம் பண்ணுவீங்க நாங்களாவது பேசதான் செஞ்சாட்டும் நாலு ஆளுக்கு உரே எழுதிருக்காரு அவரு இல்லைங்க கரெக்டுங்க உரைய எழுதுனவங்க எல்லாம் அதெல்லாம் இது யோகியன் அர்த்தமா உரைய எழுதிட்டு ஒரு பெரிய மனுஷன் உடனே ஒரு தலை துண்டா உழுந்துருன்னு இல்ல இல்ல நான் கேட்கறேன் இல்ல நான் கேட்கறேன் நான் கேட்கறேன் இருங்க இருங்க எங்க கடவுளை நீங்க அவமானம் பண்ணா நாங்க பொறுத்துகிட்டு இருக்கணும் அதே நீங்க வேற மதத்தை சேர்ந்த கடவுள் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் இங்க இவராவது பேசதான் செஞ்சேன் நான் இன்னும் பார்க்கல அந்த வீடியோ பார்க்கல அந்த பதிவும் பார்க்கல நானு பார்க்கல உண்மையில பார்க்கல

ஒருத்தர் தலையை துண்டாக்கி கீழ இந்நேரம் விழுந்துருக்க கூடாதா வைரமுத்துக்குன்றாரு இப்படியெல்லாம் பேசக்கூடிய எச்சராஜா பேசுறது சரி ஆனா அதே எச்சராஜா தலைமையில போய் வீதிக்கு உட்கார்றீங்க நிலைக்கண்ணனுக்காக கரெக்ட் சார் அங்கதான் பிரச்சனை நீ அவர் தலைமையில உக்காரு அவர் பேசும் தப்பாருன்னு இன்னைக்கு ஏன் கேஸ் கொடுக்கல வழக்குகள் நிறைய பதிஞ்சு இருக்கு சார் எத்தனையோ வழக்குகள் இது பண்ணல ஃபேஸ் பண்ணுவாருங்க ஃபேஸ் பண்ணுவார் அவரு எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு சார் இது எல்லாத்தையும் கரெக்டுங்க நாங்கள் பேசி நான் தப்பா பேசினா அதுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் யாரா இருந்தாலும் பேசினா கைது பண்ணலாம் பேசியிருந்தாலும் நிச்சயமா அவர் எதிர்கொள்வார் பேசியிருந்தால் எதிர்கொள்ள நாங்க பேசலன்னு சொல்றோம் நாங்கள் அவர் இந்த மாதிரி பேசிருக்க வாய்ப்பில் அவர அவர் மிக நல்ல நிலையில் இருக்கூடிய தலைவர் அது மாதிரிலாம் பேசக்கூடிய வாய்ப்பு ஆனால் கடவுளை படித்த பொழுது யாருக்குமே இயற்கையாக வருங்கிற கோபம் அவருக்கு வந்திருக்கிறது எனக்கு வந்திருக்குது அவருக்கு வந்திருக்கு இருக்கு எங்க கடவுளை எங்க எங்க கடவுளுக்கு படிச்சோம்னா நாங்க கோபப்படாமல் இருக்க முடியுமா நாங்கள் அவ்வளோ தரம் கெட்டு மானம் கெட்டு போய்ட்டோம் இந்துக்கள் இந்த நாட்டில் எங்கள் மதத்தை சேர்ந்த கடவுளை நீங்கள் என்ன வேணால் பேசலாம் நாங்கள் பொறுத்துட்ருக்கணுமா நான் கேட்குறேன் இன்றைக்கி நெல்லைக்கண்ணன்னு முடிக்க அப்போ சொன்னேன் நாங்கள்லாம் இது பண்ணுன்னு சொல்கிறீங்களே நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழா எட்டானு வருஷம் சரியாக இல்லை எங்கேயோ உடநாட்டில் ஏதோ ஒரு சாமியார் தமிழகத்தோட முதலமைச்சர் பார்த்து ஏதோ தவறாக ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எங்கள் ஆஃபீஸை அடிக்க வந்தாங்க ஆஃபீஸ் வடிக்கும் யாரோ எங்கேயோ வடநாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்துல யாரோ ஒரு சாமியார் பேசுறதுக்கு பிஜேபிக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல பேசினாரு நீங்க ஆஃபீஸ் வந்து அடிச்சீங்க அன்னைக்கு கையில் அடிப்பட்டதான் எங்களுடைய மரியாதைக்கு இந்த தெலுங்கானா கவர்னர் இருக்கிற மரியாதை தமிழ்சை அவர்களுக்கு கூட அன்னைக்கு பெண்டானது தான் இன்னும் அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு சரி நீங்க அது நியாயம் உங்களுக்கு இல்ல நியாயம் இல்லை இல்லை அப்போ கருணாநிதி அவர்கள் ரொம்ப ம அந்த விஷயத்தை ஏங்க அவங்க கட்சிக்காரர் வார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பா நினைக்கிறாங்க இரு இருங்க நான் கேட்குறேன் அப்ப நான் மாலையில் பொருளாளர் தான் இருந்தேன் ஆமா அன்னைக்கு நீங்க உங்க கட்சிக்கார யாரும் கண்டிக்கவே இல்லை நீங்க அடிச்சவங்களை ஒன்றும் கண்டிக்கவே இல்லை அவங்க மேல எந்த கேஸும் கிடையாது ஆனா நான் கேட்கற இன்னைக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே இதே மாதிரி தான் அவர் பேசின இதே மாதிரி அமித்ஷா ஜோலியை முடிங்கன்னு சொன்னார் நீங்க அது மாதிரி கண்டிச்சிங்களா நாங்கள் ஏதாவது அவங்க ஆஃபீஸெல்லாம் வீடெல்லாம் பார்த்து போகணும் நீங்க நீங்கள் இதை இதையும் கண்டிக்கணும் நீங்கள் நியாயமான அரசியல் தலைவர் வந்து நீங்கள் இதையும் நெல்லை கண்ண பேச கண்டிச்சிருக்கணும் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அவர் ஆதரவு கொடுக்கல ஆதரவு கொடுத்தாரு கண்டிச்சாரா சார் இது உடன்பாடு இல்லை சார் அவருக்கு உடன்பாடு இல்லை கண்டிச்சிருக்கா கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல அவர் ஸ்டாலின் அறிக்கை கொடுத்துருந்தா உங்களுக்கு நிறைவாயிட்டு நிறைவே இல்லை அப்போதான் அவர் நியாயமான தலைவர் அப்பதான் ஒரு 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 கட்சியோட தலைவர் எங்க தப்பு நடந்தாலும் கண்டிக்கணும் இல்லை அப்போ ஏன் நீங்க நெல்லைக்கான கண்டித்து ஒரு அறிக்கை கூட கொடுக்கல சிதம்பரம் வந்து நியாயப்படுத்துறாரு அதை அதே அப்படி நியாயப்படுத்த முடியும் ஒரு தலைவர் நீங்க கொலை பண்ணுங்கன்னு வந்து நியாயப்படுத்தி பேசுங்களேன் நீங்க இதான் நீங்க கத்துக்கிற தர்மாவும் சொல்லியிருக்காரு அதையும் ஞாபகப்படுத்துகிறாங்க எல்லாருமே

எங்க பிரைம் மினிஸ்டர் நீங்க கொலை பண்ண இந்த ரோட்ல நடக்க விட மாட்டேன்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் நான் கோவப்பட்ட அது தப்பு ஆனா அவர் சொல்லல சார் இல்ல இல்ல இந்த இந்த வீதியை பயந்து கொண்டு எடுத்து வைக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எல்லாம் ஒண்ணுதாங்க காலடி எடுத்து வைக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் வர வரவிடாதுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு அதிகாரம் இருக்கு உங்களுக்கு யார் அதிகாரி அதிகாரத்தை கொடுத்து எதிர்ப்பின் அடையாளம் தான் கருப்பு பலூன் காட்டுறாங்க சரிங்க இதே வைக்கோ இதே வைக்கோ ஸ்டாலின் குறித்தோ திராவிட முன்னேற்ற குறித்து தொண்ணூற்றி மூணுல இருந்து அவர் பேசின வீடியோ எல்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க உங்க கட்சியும் உங்களோட கூட்டணியில் இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் காட்டலாம் சார் இல்ல இல்ல அது கச்சமா இருக்கு அது இருக்கட்டும் அது இருக்கட்டும் அதுக்காக வைகோ பேச நீங்க நியாயப்படுத்துறீங்களா இப்ப இந்த நாட்டுல கருப்பு பொருள் நீங்க பறிக்க நாட்டு பிரைம் மினிஸ்டர்ல அடையாளம் தான் சார் சார் நாங்க ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்லியிருக்க முடியாது தலைவர் திராவிட முன்னேற்ற தலைவர் ஸ்டாலின் சொல்ல முடியாது என்னைக்காக அந்த வார்த்தை விட்டு கீழ இறங்கி ஏதோ ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருப்போம் எங்கேயாவது அவங்களும் அந்த நாகரிகம் கிடையாது இதே

ஒரு வார்த்தை உட்காந்து பேசிருக்கலாமே சார் யாருட்ட எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல தமிழ் பிரதமரே என்னப்பா பிரச்சனை வாங்கப்பா மக்கள் சொல்லுங்க ஏங்க அதுக்காக தாங்க அது மரியாதை கூட நம்ம முன்ன மறைந்த முதலமைச்சர் திரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர் வீட்டுக்கு உடல்நல விசாரிக்க போனார் அது போதாது உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் பேசியிருக்க முடியாத கனிமொழி இருக்க எப்பவுமே பார்லிமெண்ட்டில் தான் இருக்காங்க நீங்கள் போய் இந்த உங்கள் பிரச்சனை என்ன நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பார்த்து சொல்ல முடியாது அவங்களுக்கு அது நோக்கம் இல்லை உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் வளர விடக்கூடாது வந்துட்டாங்கன்னா நம்ம கட்சியின் மேலே போனி ஆகாது வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் எப்படி அரசியல் பண்ணனும் இந்த திராவிடத்தில் இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் தான் இருக்கணும் வேறு யாரும் வரக்கூடாதுன்ற குறுகிய மனப்பான்மை காரணமாக மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்கக்கூடாது நல்லவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது நாங்கள் தான் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு இருமாப்பு ஒரு மமதை யாருக்கு இதெல்லாம் இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுகவுக்கு அந்த எண்ணம் அந்த ஆமா நாங்க இந்த எங்க கட்சியில் யார் வேணா நாளைக்கு தலைவர் வரலாம் யார் வேணா இருக்கலாம் உங்க கட்சி வர முடியாது எப்ப கருணாநிதிக்கு அப்ப கருணாநிதிக்கு அப்புறம் நீங்க ஸ்டாலின் தான் கொண்டு வரீங்க அப்புறம் உதயநிதி இப்ப கொண்டு வந்துட்டீங்க அடுத்து யாருக்கு பிரச்சனை பிரச்சனை நான் கேட்கற திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரண பேர் ஒரு தொண்டர் தலைவனாக பத்தி யோசிக்காத முடியுமா எங்க கட்சி அதெல்லாம் அந்த தொண்டர்கள் பாத்துப்பாங்க சார் அவங்க பாத்துக்கிட்டு பாத்துப்பாங்க மிக்க நன்றி திரு கே நரேந்திரன் சார் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் நன்றி ரொம்ப நன்றி சந்தோஷம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்